ப்ரான் ஃப்ரூட் சாலட் இன்னைக்கு ஜோ கிச்சனில் செய்யலாம். இந்த ப்ரான் ஃப்ரூட் சாலட் ரொம்ப கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். இந்த சம்மருக்கு இந்த மாதிரி சாலட் வந்து நிறையா சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் மசாலா கம்மி பண்ணிவிட்டு சம்மருக்கு வந்து இப்படி சாலடாக வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு வந்து ப்ரான் எப்படி குக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் போட்டுட்டு 200 கிராம் ப்ரானை க்ளீன் பண்ணி கொஞ்சம் டெய்ல்ஸ் மட்டும் விட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்டு சால்ட்டு அது போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த எண்ணெயிலே லேசாக வதக்கினா போதும். 2 to 3 minutes இந்த ப்ரான் வந்து குக் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணால் ப்ரான் வந்து ரொம்ப சுருங்கி ஹார்டாக ரப்பரியாக போயிடும். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் க்ளோஸ் பண்ணி ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 to 3 minutes விட்டுட்டோம்னா நல்லா வந்து குக் ஆயிரும். அவ்வளோதான். அதை வந்து நம்ம ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டுட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமேலு சாலட் ட்ரெஸ்ஸிங்கை வந்து நம்ம இப்போ செய்யலாம். அந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்க்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 tablespoon லெமன் ஜூஸ், 1 tablespoon ஆலிவ் ஆயில், எனி ஸ்மெல் இல்லாத ஆயில் போட்டுக்கலாம். 1/2 teaspoon பிளாக் பெப்பர் பவுடர், அப்புறமேலு கொஞ்சம் கோரியண்டர் லீவ்ஸ் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணுது. இதை போட்டு நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேலு கொஞ்சம் சால்ட் போட்டு அதையும் கலந்து வச்சுக்கணும். இப்போ வந்து சாலட் ட்ரெஸ்ஸிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாலடுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்து நான் வந்து சும்மா ஒரு சர்வ் பண்ணுற மாதிரி லெட்யூஸ் போட்டிருக்கேன். கேபேஜ் வேணாலும் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நிறையா லெட்யூஸ் ஆர் கேபேஜ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 avocado கட் பண்ணி மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அடுத்தது 1/2 cup மேங்கோ, அதுவும் க்யூப்ஸாக கட் பண்ணி, நல்லா ஸ்வீட் மேங்கோ நல்லாயிருக்கும். இப்போ சீசனுங்கிறனால நம்ம மேங்கோ யூஸ் பண்ணி நல்லா செய்யலாம். அதுக்கப்புறம் குக் பண்ண ப்ரான் அதை வந்து மேலே போட்டுட்டு இப்போ நம்ம இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்கை ஊற்றுங்க. இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங் வந்து கொஞ்சம் புளிப்பாக அந்த ரொம்ப டேஸ்டியாக வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்பைஸியெல்லாம் ஒன்றும் இல்லை, பட் லைட்டாக அந்த ஸ்பைஸு அதுக்கப்புறம் புளிப்பு ஸ்வீட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவகேடோ கிடைக்கலன்னா கோவா யூஸ் பண்ணிக்கலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.